தலைவாசலில் 1022 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா மற்றும் கல்லூரியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். சேலம் மாவட்டம் தலைவாசலில் 1022 கோடி ரூபாய் மதிப்பில் சர்வதேச தரத்திலான ஒருங்கிணைந்த கால்நடை ஆராய்ச்சி பூங்காவிற்கு முதலமைச்சர் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அடிக்கல் நாட்டினார். அதன்படி 1102.25 ஏக்கர் பரப்பளவில் கால்நடை மற்றும் விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இந்த கால்நடை பூங்காவை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். கால்நடை பண்ணை பிரிவு, கால்நடை உற்பத்தி பொருட்கள் பதப்படுத்துதல் பிரிவு, மீன்வள பிரிவு, விரிவாக்கம் மற்றும் திறன் மேம்பாடு வளாகம், தொழில் உருவாக்க பிரிவு என்று 5 பிரிவுகளாக இந்த கால்நடை பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் கால்நடை துறையின் பட்ட மேற்படிப்புகள், ஆராய்ச்சி படிப்புகள் மேற்கொள்ளும் வகையில் பயிற்சி கூடங்கள், ஆராய்ச்சி மையங்கள் ஆகியவையும் இடம்பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து கால்நடை ஆராய்ச்சி நிலைய வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள காங்கேயம் காளையின் வெண்கல சிலையையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். இதையடுத்து கால்நடை பண்ணையில் உள்ள மாடுகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பார்வையிட்டார். மாடுகளுக்கு வாழைப்பழம், அகத்திக்கீரை உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் பரிவுடன் கொடுத்தார்.